ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து புனேரி பல்டான்ஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் ப்ரோ கபடி லீக் மேட்ச்க்கான அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மினிட்ல என்னோட சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருவேன். ஸோ அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராபபிள் ஸ்டார்டிங் செவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சச்சின் விட்டாலா லெஃப்ட் கார்னர் பொசிஷன்லேருந்து ஆடுவார், அமித் வந்து லெஃப்ட் கவர் பொசிஷன்லேருந்து ஆடுறாரு, அபுசர் மிகானி ரைட் கார்னர் பொசிஷன்லேருந்து ஆடுறாரு. ஸோ இந்த டீமோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் இந்த டைம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வரலை அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. டிஃபென்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரைடிங் பொறுத்த வரைக்கும் மனிந்தர் சிங்கை நிறைய நம்பி இருக்காங்க. ஸோ இந்த செகண்டரி ரைடராக நபி வக்சாலையும் பெருசாக சைன் பண்ண முடியலை. ஸோ அவர் லாஸ்ட் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணார். அண்டு சுகேஷ் ஹெக்டே பிரபஞ்சன் மாதிரியான பிளேயர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த சீசன் வந்து மனிந்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரைடிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த டீமில் பார்க்க முடியாது. அண்ட் டிஃபென்ஸ்லேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்திருக்கு. ஸோ சச்சின் விட்டாலா பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஆடின எல்லா மேட்சும் சுமாராக தான் ஆடிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹைஃபையும் எடுத்திருந்தார். ஸோ கார்னர் பொசிஷனில் ரிங்குக்கு ஒரு இன்ஜுரி, ரிங்கு நர்வாலுக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால சச்சின் விட்டாலா ஆடிட்டுருக்காரு. ஸோ அதை வந்து லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அமித்தை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் மட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதற்கப்புறம் வந்து பெரிய லெவலில் டேக்கிள்ஸ் பாயிண்ட் எதுவும் எடுக்கலை. அண்டு நிறைய டேக்கிள்ஸ் பண்ணாலும் அது அன்சக்சஸ்ஃபுல்லாக தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அபுசர் மிகானி ரைட் கார்னர் பொசிஷன்லேருந்து ஆடுறாரு. அந்த சைடு ரைட் லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்லாம் இனாம்தார் மட்டும் இருக்கார். நிதின் தோமரும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆடினார். ஸோ அதனால் அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ரைடராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரெண்டு லெஃப்ட் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அபுசர் மிகானி வந்து ஒரு சில டேக்கிள்ஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தர்ஷன் ரைட் கவர் பொசிஷன்லேருந்து ஆடுறாரு. பங்கஜ் மொஹிதே அண்டு மோஹித் கோயாத் ரெண்டு பேரும் ரைட் ரைடர்ஸ் தான். ஸோ கவர் பொசிஷன்லேருந்து டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தர்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய அவரும் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் தான் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. மனிந்தர் சிங், ஸோ இவர் தான் இந்த டீமோட வந்து ஒரு மெயின் ரைடர். ஸோ இவர் ஃப்ளாப் ஆகிட்டார், இவரை டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீமோட மைண்ட் செட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. நவிவேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸில் இந்த டைம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரைடிங் அப்படின்னு வரும்பொழுது அவர் லாஸ்ட் சீசன் கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் வரலை. ஒரு குவாலிட்டி பிளேயர், ஸோ எப்பயுமே மேட்டில் வந்து அதுவும் வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ்லாம் இருக்கும்பொழுது ரொம்பவே டேஞ்சரஸான பிளேயர், டீம் ஆல் அவுட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்லாம் இருக்கும்பொழுது ஆஃபரன் டீம் வந்து நிறைய அவுட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பட் இந்த டைம் வந்து அவருடைய ரைடிங் எபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. சுகேஷ் ஹெக்டேயும் வந்து ஒரு போனஸ் டைப்பாக பிளேயர் தான். ஸோ போனஸ் ட்ரை பண்ணுவார், டிஃபெண்டர்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அதிலேருந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவார், டச் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். புனேரி பல்டன், ஸோ இந்த டீமில் வந்து இந்த மெயின் ரைடர், செகண்டரி ரைடர், தர்ஸ்ட் ரைடர் அப்படிங்கிறத கான்செப்ட் கிடையாது. ஸோ அன்றைக்கி இடையில யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க கண்டினியூஸாக ரைட் போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு பிளேயராக மாறி வந்து ரைட் போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ புனேரி பல்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடிங்கில் மோஹித் கோயாத் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ நிறைய டச் பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக தெரிகிறாரு. பங்கஜ் மொய்தேகி இது வரைக்கும் இந்த சீசன் கொஞ்சம் ஆஃப் சீசனாக தான் இருந்திருக்கு, பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல. லாஸ்ட் சீசன் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் லாஸ்ட் சீசன். ரெண்டு பேர் ஒரு நல்ல ஃபைண்ட் அப்படின்னு சொல்லலாம், தமிழ் தலைவாசிலேருந்து அஜித் குமார், அதுக்கப்புறம் பங்கஜ் மொய்தேகி புனேரி பல்டன்லேருந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரில் அஜித் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு யூமும்பால. பட் பங்கஜ் மொய்தேகினால் அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈஸியாக டேக்கிள் பண்ணப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அஸ்லாம் இனாம்தார், ஸோ அவர் இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய போனஸ் ட்ரை பண்ணுறாரு, பட் அது எல்லாமே போனஸாக கிடைக்கிறது கிடையாது. பட் ஆனால் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. டச் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கில் காட்டுறாரு. ஸோ கிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாகலாம் வந்து ஒரு டச் பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. நிறைய டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணிடுறாரு, ஒவ்வொரு மேட்ச்லேயும் அட்லீஸ்ட் ஒரு டேக்கிளாவது கண்டிப்பாக எடுத்துடுறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அபினேஷ் நடராஜன், ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து
எல்லா மேட்சும் வந்து டேக்கிள் பாயிண்ட் எடுக்கிறாரு, பட் இருந்தாலும் நிறைய அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள். ஸோ மணிந்தர் மாதிரி நல்ல பில்ட் இருக்கக்கூடிய ரைடர், சித்தார்த் தேசாய் ஆகட்டும், ஒரு பவன் ஷராவத் ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்ட்லாம் நிறைய டேக்கிள்ஸுக்கு போகிறார் தைரியமாக. ஸோ அதனால் நிறைய எரர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி மணிந்தரை டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு இதில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேண்டசி ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் மைனஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பல்தேவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்மர் டீமோட அகேன்ஸ்ட்டு ஆட போகிறாரு. லாஸ்ட் சீசன் வந்து பெங்கால் வாரியர்ஸ்க்காக தான் ஆடினார், வேறு லெவல் ஃபார்மில் இருந்தார் பல்தேவ் சிங். ஸோ இந்த டைம் வந்து அவர்கிட்ட இருந்து அந்தளவுக்கு ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது பார்க்க முடியல. ஸோ இந்த பேக் ஹோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த டைம் வந்து அந்தளவுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் குவைட்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவங்களோட ஃபார்மர் டீமுக்கு அகேன்ஸ்ட்டு ஆட போகிறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவாரா பல்தேவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விஷால் பரத்வாஜ் லெஃப்ட் கார்னர் பொசிஷன்லேருந்து ஆடுறாரு. ஸோ ரெண்டு ரைட்டர்ஸ் இருக்காங்க, நபிபக்ஸ் அண்ட் மணிந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷால் பரத்வாஜ் ஸோ அவங்கள டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போடலாம். மணிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஆங்கிள் ஹோல் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஆங்கிள் ஹோல் போட்டாங்க அப்படின்னா டீமோட சப்போர்ட்டும் இருக்கணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹரியானா சீலர்ஸோட. சுரேந்தர் நாடாவோட ஆங்கிள் ஹோல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டீமோட சப்போர்ட்டும் இருந்தது. ஸோ அதனால் அவர் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடிஞ்சது. விஷால் பரத்வாஜ் போடக்கூடிய ஆங்கிள் ஹோல்டுக்கு ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி டீம் சப்போர்ட்டும் இருந்தது அப்படின்னா மணிந்தரை ஒரு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் குவைட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சங்கீத் சாவந்த் இனிஷியலாக கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ், பட் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸாக ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒன்று ரெண்டு டேக்கிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு, கரெக்டாகவும் இனிஷியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த மேட்சுக்கான டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதான் டீம். இதில் வந்து கேப்டனாக வந்து மணிந்தர் சிங், வைஸ் கேப்டனாக வந்து நான் மோஹித் குயாத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் அஸ்லாம் இனாம்தாரை ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி நபிபக்ஸையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்களும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே டேக்கிள்ஸில் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நான் ரைடிங் வைஸ் பார்க்கும்பொழுது சிவிசி அப்படிங்கிற ரெண்டு ரைடரை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். மோஹித் குயாத்தும் டேக்கிள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவார், பட் அஸ்லாம் இனாம்தார் ரொம்ப அதிகமான டேக்கிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண பார்ப்பார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. டிஃபெண்டர்ஸில் அபுசர் மிகானி, அமித் அப்புறம் சச்சின் விட்டாலா, இந்த மூணு பேருமே நான் எடுத்திருக்கேன். ஸோ அபுசர் மிகானி அண்ட் அமித் ரெண்டு பேருமே கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிந்தர் சிங்கை லாஸ்ட் மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டேக்கிள் பண்ண மாதிரி இன்றைக்கி புனேரி பல்டனும் டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் கம்ப்ளீட்டாக அடி வாங்கும் ஸ்டார்டிங்லேயே அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு சேஃபான ஆப்ஷன் மணிந்தர் டேக்கிள் ஆனாலும் பரவாயில்ல, யூஸ்வலாக ஆடுற மாதிரி ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அபுசர் மிகானியை ட்ராப் பண்ணிட்டு விஷால் பரத்வாஜ் எடுத்துக்கோங்க, அமித்தை ட்ராப் பண்ணிவிட்டு பங்கஜ் மோஹிதேவை எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு வேறு யாராவது ஒரு ரைடர், இல்லாட்டி ஒரு பல்தேவ் சிங் மாதிரியான ஒரு பிளேயர்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சட் டீமாக 5-2 காம்பினேஷன் போகாமல், ஏன்னா மணிந்தரை டேக்கிள் பண்ணிட்டா இந்த டீமில் வந்து ஒரு செகண்டரி ரைட் பண்ணி மணிந்தரை ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வர போகிற பிளேயர் யார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குவஸ்டின் இருக்குது. அண்ட் டிஃபென்ஸும் பெரிய அளவில் ஸ்ட்ராங் கிடையாது இந்த டீமில் அப்படிங்கிறதும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பெங்கால் வாரியர்ஸ் இந்த சீசன் பெருசாக பண்ணலை, பட் மணிந்தர் சிங் அவரோட யூஸ்வல் ஃபார்மில் ஆடிட்டாரு இன்றைக்கி அப்படின்னா இந்த டீம் ஒர்க் ஆயிரும். ஏன்னா மணிந்தரை டேக்கிள் பண்ண முடியலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்போனன் டீமை காலி பண்ணிடுவார். ஸோ நிறைய டைம் ஆல் அவுட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டீம் ஆப்வியஸாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு தான் இந்த டீமை போயிருக்கேன். மற்றபடி டிஃபெண்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பொசிஷன் வைஸ் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ரைட் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் விஷால் பரத்வாஜ் அபுசர் மிகானிக்கு பதிலாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அமித்தை பொறுத்த வரைக்கும் அஸ்லாம் இனாம்தார் மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ரைடர். ஸோ லெஃப்ட் கவர் பொசிஷன்லேருந்து ஆடுறாரு. ஸோ அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு ஒரு பங்கஜ் மொய்தி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ரைடர் எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி பல்தேவ் சிங் எடுத்திங்க அப்படின்னா பல்தேவ் சிங்கை பொறுத்த வரைக்கும் தர்ஸ் த்ரீ ரைடர், சுயேஷ் ஹெக்டே மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ரைடர். ஸோ அந்த வகையில் பல்தேவ் சிங்கும் பெரிய அளவில் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். அபினேஷ் நடராஜன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டீமில் கிரெடிட் வந்து கரெக்டாக பத்தாது. ஸோ இந்த டீம்லேயே நீங்கள் அபுசர் மிகானி ட்ராப் பண்ணிவிட்டு கூட அபினேஷ் நடராஜன் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஸோ ஓரளவு இது என்னுடைய ஃபைனல் எஸ்எல் டீமு. லைன் அப் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னா டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.